சார், நீங்கள் கூறிய இந்த பணப்பட்டுவாட குற்றச்சாட்டிற்கும் இந்த முடிவுகளுடைய புள்ளிவரினும் தமிழிசை அவர்கள் கூட ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஆர்கே நகர் தேர்தல் முடிவுகள் ஓட்டு விற்பனையை காட்டுகின்றன அப்படின்ற ஒரு பதிவு வந்து அவங்க ட்விட்டர் பதிவில் போட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாநில தலைவர் ரொம்ப தெளிவா தன்னுடைய பதிவுல சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான மூன்று அம்சங்களை நம்ம இந்த அவருடைய முன்னணி நிலவரத்தை வச்சு பார்க்கலாம். முதல் விஷயம் பணம், இரண்டாவது விஷயம் அந்த வெற்றிவேல் வீடியோ. அந்த வீடியோ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாத உண்மை. மூன்றாவதாக நான் சந்தேகிக்கக்கூடிய விஷயம் திமுகவின் உள்குத்து. ஏனென்றால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக உடைய தலைமை செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முழுமையான பிரச்சாரத்தை வந்து கையாளவில்லை என்பது என்னுடைய கருத்து. அதிமுக தோற்க வேண்டும், இவர்கள் பிளவு பெற வேண்டும், அப்போது எதிர்காலத்தில் தனக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கும் என்ற திமுக வந்து இதில் ஸ்டாலின் விரும்பினார் என்பதுதான் அபட்டமான உண்மை. அந்த நிலவரங்கள் அப்படித்தான். அந்த பிரச்சாரம் பார்க்கும்போது அரசியல் விமர்சனம் மென்மையா கையாண்டாரு. பிரச்சாரத்தில் டிடி தினகரன் குற்றம் சாட்டவில்லை, அதிமுக அரசை மட்டும் குற்றம் சாட்டினாரு. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தமிழக மக்களை சந்தித்தவர் தளபதி. அப்படி கண்ட பொழுது ஆர்கே நகர் தொகுதியில் மூன்று நாட்களாக தெரு தெருவாக பிரச்சாரம் செய்தார். கடைசி நாட்களில் கூட காலையிலிருந்து வெயில் என்று பாராமல் கூட நடந்து வாக்கு கேட்டார். ஓபன் ஜிம் கூட இல்ல, கூட மருது கணேஷ் கூட போறதுக்கு ஆள் கூட இல்ல. நாங்க பாத்துருக்கோம், இதெல்லாம் தவறு.